சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஸோ டியூஸ்டே ஃபார் டால் அப்படிங்கிறதுனால நம்ம டாலோடைய கேம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் மிக்கல் டாலோடைய பிளேலிஸ்டான லைஃப் அண்ட் கேம்ஸ் ஆஃப் மிக்கல் டாலோட அப்டேட் தான் இது ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த லினின் கிரேட் டோர்னமெண்ட்டில் தான் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து இது ஆடி இருக்கிறாரு நம்ம டால் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பீஸ் ஹேண்டில் பண்ணுறாரு ஆனால் கேம் வந்து அவரோட பர்ஸ்பெக்ட்லேருந்து பார்க்கலாம் ஸோ டாப்பன் வந்து பார்த்திங்கன்னா கட்னிகாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எந்த ஒரு டீலோவில் நம்ம கேமை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன நீங்கள் 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 பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண இப்போ இந்த கேமை பார்க்கலாம் ஸோ கட்னிக்கா வந்து கேம் வந்து ஃபோர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப பயங்கரமாக ஒரு கொலாப்ஸ் நடந்தால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கேம் ரொம்ப ட்ராஜிக்காக இருக்கும் ஸோ ஓப்பனிங்லே வந்து பார்த்திங்கன்னா மிக்கல் சால் ரொம்ப க்ரியேட்டிவாக விளையாட ஆரம்பிப்பார் ஸோ அதனோட விளைவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு மூவில வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவார் பட் அதை அவர் ரிசைன் பண்ணுறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு மூ தேவைப்படுச்சு ஸோ பார்க்கலாம் ஸோ இ ஃபோர் இ ஃபைவ் நைட் ஆஃப்ட் த்ரீ நைட் சி சிக்ஸ் அப்புறம் நைட் சி த்ரீ ஸோ ஃபோர் நைட்ஸ் கேம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ நாலு நைட்டை வெளியே கொண்டு வந்துட்டாங்க கிங்ஸ் பான் ஓப்பனிங்கில் ஸோ அதனால் இது ஃபோர் நைட்ஸ் கேம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒயிட் முதல்ல ஸ்ட்ரைக் பண்ணுறாரு டி ஃபோர் ஸோ டி ஃபோர் ஸ்ட்ரைக் பண்ணி பானை வந்து வெட்டினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு நைட்டை வந்து பார்த்திங்கனா டி ஃபை ஸ்குவாரில் வைக்கிறாரு ஸோ இந்த பொசிஷனில் வந்து நைட் டு டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது நல்ல மூவ் அப்படியே பா கிடையாது ஏன்னா சிம்பிளாக வந்து நைட் இன்ட்டு டி ஃபோர் விளையாடிட்டு கேமை வந்து அவர் கண்டினியூ பண்ணணும் ஒயிட்டு ஸோ இந்த மாதிரி அவ்வளோ விளையாடுறதுனால இந்த பொசிஷனில் நம்ம வந்து இந்த இந்த விஷயத்தை எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னா லீட் இன் டெவலப்மெண்ட் ஸோ பிஷப் இ செவன் கேன்சல் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணலாம் பட் தால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப க்ரியேட்டிவாக விளையாட விளையாடுறது விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படி என்ன விளையாடிருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம ஒன்றும் பெரிய டாக்டிக்கலோ இதுமோ அந்த மாதிரிலாம் கிடையாது பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு வேரியேஷன் வந்து சூஸ் பண்ணுறாரு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஈப்பான வெட்டுறாரு ஏன் இங்கே ரிஸ்கான வேரியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது குயின் ஈட்டு வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நைட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு குயினை வச்சு நீங்கள் மூவ் பண்ண முடியாது அது ஒரு பிரச்சனை அப்போ எப்படி தான் இது பா பாதுகாப்பு கொடுக்குறதுன்னு பார்த்தா எஃப்ஐ தான் ஆப்ஷனு ஸோ எஃப்ஐ ஸோ இதான் சொன்னேன் சொன்னால் தால் வந்து ஓப்பனிங்கில் க்ரியேட்டிவாக விளையாட ஆரம்பிச்சிட்டார் ஸோ எஃப்ஐக்கு அப்புறம் ஜி ஃபைவ் ரொம்ப லாஜிக்கல் தானே ஸோ எஃப்ஐ விளையாடிருக்காங்க ஸோ அந்த பானை அண்டர்மைன் பண்ணுறாரு அண்டர்மைன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்போ என்ன பாங் க்ளவுட்லாம் விளையாடுறாங்க அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் வந்து கிங் எஃப்சவன் விளையாடுறாரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவஜான ஒரு ஓப்பனிங் மாதிரி தெரியும் இந்த மாதிரி ஒரு ஆப்போனண்ட் விளையாடும் போது நம்ம ஒயிட்டோட இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் எப்படியாவது பனிஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும் இது போலவே ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் வந்து விளையாடிருந்தேன் எப்படியோ அதை வந்து ட்ரா பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ ரொம்ப கடுப்பாக இருப்பார் ஆப்பன் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஒயிட்டுக்கு அதாவது ரொம்ப சரியான நகர்வு இல்லாமல் ஜஸ்ட்டு சும்மா ஏதோ ஒரு வீக் மூவ் மாதிரி விளையாடிட்டு ஆப்போன்கிட்ட இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஸோ கிங் எஃப் செவனுக்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து ஒயிட் வந்து குட் வின் த கேம் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே பாருங்களேன் ஜி டெக்ஸ் எஃப்ஐ விளையாடணும் அவர் ஆனால் கேமில் அவர் அது விளையாடல ஸோ சப்போஸ் இது மாதிரி இருந்தாங்கன்னா பிஷப் டி சிக்ஸ் விளையாடணும் ஏன்னா குயின் நீங்கள் வெட்டும் போது நம்ம பின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஸோ அதனால் குயினால் வெட்ட முடியாது ஒரு பான் டவுன் அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக கண்டினியூ பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் கேம் அதுக்குள்ளே சப்போஸ் லெட்ஸே நீங்கள் வந்து லெட்ஸே பிஷப் டி டூ அவங்க வந்து கெட் டெவலப்மெண்ட்டை கேரி அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா தென் நம்ம வந்து நைட்டை வந்து எஃப் சிக்ஸ்க்கு ட்ராப் பண்ணலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரூக்கை வந்து இஎட்க்கு கொண்டு வரலாம் பட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒயிட்டுக்கு ஃபேவரபுளான ஒரு பொசிஷன் தான் கேமில் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா பிஷப்பை எஃப் ஃபோரில் டெவலப் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பான் டி சிக்ஸ் ஸோ குயின்ஸை கேன்சல் பண்ணிடுறாரு ஆல்மோஸ்ட் எல்லா டெவலப் முடிஞ்சிச்சு ஆனால் தாரோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ பிஷப் இ சிக்ஸ் டெவலப் பண்ணி நைட்டை வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு அதனால குயினை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறாரு ரொம்ப பர்ஃபெக்டான மூவ் கிடையாது யாரும் இந்த மாதிரி நம்ம செல்ஃப் ஸ்பின்னிங்குள்ளே போக மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணுறாரு இந்த பொசிஷனில் ஸோ குயின் சி ஃபோர் போயிட்டு செல்ஃப் பின்னிங் போன உடனே அவர் என்ன செய்கிறார் இந்த நைட் வந்து பின்னில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நைட்டை வந்து ஃபர்தராக அட்டாக் பண்ணுறதுக்கு நைட்டு வந்து ஈ செவனில் கொண்டு வந்து அந்த நைட்டுக்கு இன்னொரு அட்டாக் கொடுக்குறாரு ஸோ நைட் இ செவன் வந்த பிறகு இந்த பொசிஷனில் வந்து சிம்பிளான ஒரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரூக்டெக்ஸ் டி ஃபோர் ஸோ இந்த டேக்ஸ் டி ஃபோர் விளையாடினாலே போதும் கேம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ளே கொண்டு வரது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு தான் இருக்கிறார் ஒயிட்டு இந்த பின்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சாம்பிள் வேரியேஷன் நான் ஒன்று காமிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு சி சிக்ஸு இந்த பின்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு ஜிஎன்டி எஃப்ஐ அந்த பிஷப்பை அட்டாக் பண்ணுறார் ஸோ அட்டாக் பண்ணால் நம்ம வந்து பிஷப்பை கேப்சர் பண்ணும்போது செக்கோட வரும் அது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் பிஷப் டி ஃபை அதுக்கப்புறம் குயின் இ டூ நைடெக்ஸ் எஃப்ஐ ஸோ அதுக்கப்புறம் ரூபெக்ஸ் இ ஃபோர் சப்போஸ் பிஷப்டெக்ஸ் இ ஃபோர்னா குயின் டெக்ஸ் இ ஃபோர் இருக்கும் ஸோ இந்த நிலையில் அதை வெட்டுறதுக்கு பதில் நம்ம டெவலப்மெண்ட்டை கேரி அவுட் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணணும் ஸோ அதனால் ரூக்டெக்ஸ் டி ஃபோர் இஸ் த ஒன்லி மூவ் ஃபார் ஒய்டுன்னு சொல்லி சொல்லலாம் அதாவது ஓரளவுக்கு சமநிலையை வந்து எட்டி அதுலேருந்து கொண்டு போகிறதுக்கு பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நைட் டெக் சீசன் விளையாடி கொஞ்சம் அவர் க்ரியேட்டிவாக விளையாடுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு இந்த பொசிஷனில் ஸோ அவரோட ஐடியா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பொசிஷனில் தால் வந்து பார்த்திங்கன்னா குயினை வந்து வெட்டிடுறாரு வெட்டினதுக்கப்புறம் பிஷப்டு சி ஃபோர் செக் வரும் ஸோ செக் வந்ததுக்கப்புறம் வந்து ஒன்லி மூ டி ஃபைவ் ஸோ சப்போஸ் இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் வேறு எங்கேயாவது போகணுன்னு முயற்சி பண்ணுங்க எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரொம்ப நம்மளும் ரொம்ப இன்னும் க்ரியேட்டிவாக விளையாடணும்னு நினச்சோம் அப்படின்னா ஸோ ஜின் டு எஃப் அடுத்து நீங்கள் வந்து சப்போஸ் நைட் எல்லாம் வெட்டுறீங்க அப்படின்னா ரூக் ஹெச் ஜி ஒன் செக்கு ரொம்ப க்ரிட்டிக்கல் ஆகிடும் பொசிஷன் இன்னும் பாங்கோட ப்ரெஸ் ஆக்கலாம் அப்படின்னா இன்னும் கூட நம்ம இந்த மாதிரி கூட போகலாம் ரொம்ப ரிஸ்கியான வேரியேஷன்ஸ் தான் எல்லாமே இது ஓகேங்களா ஸோ நைட் டெக்ஸ் டிஃபை இன்னும் ஃபர்தர் சாக்ரிஃபைசஸ் நடக்கும் பட் கேமில் வந்து அவர் என்ன செய்கிறாரு பானை வந்து டிஃபைக்கு வந்து புஷ் பண்ணி அந்த பெஷப் ஒரு அட்டாக் கொடுக்குறாரு ஸோ அட்டாக் கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு நைட் டு இ ஃபைவ் செக் கொடுக்குறாரு ஸோ நைட் இ ஃபைவ் செக் கொடுத்த உடனே கிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கேப் கட் கட்டாகுது ஸோ கிங் ஜி எயிட் உள்ள போகிறாரு அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் டி ஃபைவ் ஃபைனலி விளையாடுறாரு ஆனால் இந்த ப்ராசஸில் அவர் திரும்பவும் குயினை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கொடுத்துட்றாரு ஸோ அவர் குயின் சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி இவர் திரும்ப வந்து குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு பட் எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஹோல் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் தவற விட்டுறாரு ஸோ ரூக் டெக்ஸ் டி ஃபோர் அதே போல் இந்த பொசிஷனில் வந்து பிஷப் டி ஃபைவ் வந்து செக்கோட வருது அப்படின்னா நைட் எக்ஸ் டி ஃபைவ் ரூடெடெக்ஸ் டி ஃபோராக நைட் எக்ஸ் எஃப் ஃபோர் ஸோ இந்த காரணத்தினால அவர் டைரெக்டாகவே டெக்ஸ் டி ஃபோர் விளையாடுறாரு ஸோ தட் அந்த குயின் வந்து இருக்குன்றத நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ குயின்டெக்ஸ் சி ஃபோர் அடுத்து டெக்ஸ் சி ஃபோர் நைட் எஃப் சிக்ஸ் ஸோ இன்னமும் வந்து டால் வந்து இன்னும் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணல ரொம்ப ஹார்பிலான பொசிஷன் தான் ஆனால் மெட்டீரியல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டால் வந்து ஒரு பீஸ் அப்படி இருக்கிறாரு அதுக்கு காம்பன்சேஷன் அவருக்கு ஒரே ஒரு பான் மட்டும் தான் இருக்குது இந்த பொசிஷனில் வந்து அவர் ஹெச் ஃபோர் விளையாட்றாரு அதுக்கு பதில் ஈவன் ஜி கூட ரொம்ப மூவாக கன்சிடர் பண்ணலாம் ஜஸ்ட் அந்த நைட்டு சேஸ் பண்ணுறது பட் ஹெச் ஃபோர் விளையாடுறாரு அதுக்கப்புறம் எஃப் அண்ட் ஜி ஃபோர் ஸோ அந்த பான் எக்ஸ்ட்ரா அந்த பானையும் தால் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் ஹெச் ஃபைவ் ஹெச் ஃபைவ் அப்புறம் நைட் இ டி ஃபைவ் ரன்னிங் த பிஷப் ஸோ பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஜி ஃபைவ் மூவ் பண்ணுறாரு பின் அதுக்கப்புறம் நைட் பி சிக்ஸ் போயிட்டு திரும்ப ரூக் அட்டாக் பண்ணுறாரு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா எஃப் சிக்ஸில் வந்து ப்ரெஷர் பண்ணுறாரு ஸோ நைட் பி டி ஃபைவ் வந்து திரும்பவும் அட்டாக் அட்க் பண்ணோன்னு இந்த பொசனில் வந்து ரூக்க எஃப்ஐவில் வச்சு ரூக்கை ட்ராப் பண்ணிடறாரு ஆக்சுவலாக ரூக்கு எஸ்கேப் ஸ்கொயர் கிடையாது கரண்ட் பொசினில் ஸோ எந்த ஸ்கொயரில் வச்சாலும் அடுத்து நம்ம வந்து அதை கேப்சர் பண்ணிடலாம் எக்ஸாம்பிளுக்கு ஜி சிக்ஸ் நமக்கு வந்து விளையாட முடிஞ்சாக்கா போதும் ரூக்கு வந்து ட்ராப் ஆகிடும் ஸோ பிஷப் இ செவன் வந்து விளையாடுறாரு ஜஸ்ட் ஏன்னா எஃப் சிக்ஸில் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கினா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு பிஷப் இ செவன் ஸோ பிஷப் இ செவனுக்கு அப்புறம் அவர் ஹெச் சிக்ஸ் விளையாடி மொத்த கேமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பெரிய பிளாக நடக்குது ஏன்னா இந்த இதில் அவர் ஹெச் சிக்ஸ் விளையாடுறத விட ஒரு பிஷப்புக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு பிஷப்பை ஹெச் ஃபோர் மூவ் பண்ணலாம் ஏன்னா இந்த பொசிஷனில் வந்து நை ரூக்குமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஸ்கோர் இல்லாமல் இருக்குது அதனால் பிஷப் ஹெச் ஃபோர் ரொம்ப ஸ்ட்ராங்கானமும் பட் ஹெச் சிக்ஸ் விளையாடுனதுக்கப்புறம் தால் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா பானை ஜி சிக்ஸில் போட்டு ரூக்கை ட்ராப் பண்ணின்றாரு ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்த உடனே ஒரு ரெண்டு ஒரு மூவ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க லைக் பிஷப் இன்ட்டு ஹெஃப் சிக்ஸ் விளையாடலாமே நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் மாதிரி எதாவது ரெண்டு பீஸை எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ஸோ பட் இந்த பொசிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்னிகாவை வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிவிடுறாரு பட் நம்ம வந்து அந்த பிஷப் எஃப் சிக்ஸ் லைன் வந்து நம்ம குயிக்காக பார்த்துடலாம் ஸோ பிஷப் எஃப்சிக்ஸ் விளையாடனாங்க அப்படின்னா நம்மளால் நைட் டேக்ஸ் எஃப்சிக்ஸ் விளையாட முடியும் நீங்கள் ரூக் ரூக்கை மூவ் பண்ணும்போது நம்ம பிஷப் டி சிக்ஸ்ன்னு சொல்லி மூவ் பண்ணலாம் ஐடியா என்ன அப்படின்னா நம்ம இந்த நைட்டை கொடுத்துட்டு நம்ம இன்னொரு நைட் எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம செக் கொடுத்துட்டு கிங் எஃப் செவன் விளையாடிட்டு சப்போஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அடுத்த ரூக்கி இன்வால்வ் பண்ணிக்கலாம் ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பீஸ் அப்ல இருப்பீங்க ப்ளஸ் ஒய்டுக்கும் எந்த ஒரு காம்பனேஷனும் கிடையாது அதுவும் இந்த பர்டிகுலராக இந்த வேரியேஷனில் நீங்கள் ரூக்க ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் வேற வழியும் கிடையாது ஸோ திஸ் இஸ் லாஸ்ட் ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த பொசிஷனில் வந்து ஜி சிக்ஸ் உடனே வந்து பார்த்திங்கன்னா கட்னிக்கா வந்து ரிசைன் பண்ணிடுறாரு நம்ம தலைவர் தாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக ஓப்பனிங்கில் வந்து பிரச்சனையை உருவாக்கி அதிலிருந்து அவர் மட்டும் தப்பிச்சு வெளியே வந்துட்டார் ஆப்போண்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வழி தெரியாமல் உள்ள மாட்டினாரு ஸோ அவருடைய கோட் சொல்கிற மாதிரி ஸோ டூ ப்ளஸ் டூ வந்து ஃபைன் சொல்லி சொல்லுவார் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸோ தீப் ஃபாரஸ்ட்டு கூட்டின்னு போய் அவரை வந்து அங்கே அவரை தொலைச்சிட்டு இவரு மட்டும் எஸ்கேப் ஆகி வின் பண்ணி வெளியே வந்துட்டார் ஸோ அதுதான் வந்து தாளோட ஒரு விஷயம் பட் ஐ திங்க் நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் ரொம்ப எங்கராக இருந்தார் பட் அப்போவே இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக வந்து ஆடி இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த குயிக் அனாலிஸிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஷார்ட் கேம் தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க மறக்காமல் அது ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரியே ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்